கேஸ் சொல்லுங்க டிஎன் பை கேமிங். இப்போ அந்த நம்ம சேனல் வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க, அப்படியே பதில் பெல் ஐக்கன் வச்சு ஆள் வச்சுங்க. இந்த விட நம்ம என்ன கூறோம்னா ரெடிங் கோட், அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் பார்க்க வரும். வீடியோக்கு பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு பூயா முன்னிட்டு என்ன கொடுத்தாங்க, அதாவது பூயா டே முன்னிட்டு என்ன கொடுத்தாங்கன்னு பார்க்க போகிறோம். நேற்று வந்து பண்டல் கொடுத்தாங்க, அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா 10 டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, அது கூட ஆன்சர் என்னங்கிறது நான் சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எங்கே அப்புறம் நாங்கள் யூஐடி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். யூஐடி கமெண்ட் பண்ணால் அந்த யூஐடி நீங்கள் எப்படி போய் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை அப்படியே கொண்டு போய், அதாவது கூகுள் ஃபோட்டோஸ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கூகுள் ஃபோட்டோஸ் போயிட்டு அங்கே அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ணி யூஐடிலாம் கால் பண்ணுவேன். முன்னாடி டைப் பண்ணேன், பட் டைப் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஸ்கேன் பண்ணி அதை கால் பண்ணி கால் பண்ணி பேஸ் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றாக்குவேன். எப்படின்னா ஒன்றா மொத்தம் ஒன்றா ஜாயின் பண்ண மாட்டேன், அப்படியே லைனாக வச்சுருவேன் ஒன்று ஒன்றா. அந்த மாதிரி காப்பி பண்ணுறேன், அந்த மாதிரி தான் காப்பி பண்ணுவேன். இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு எல்லாமே காப்பி ஆகும். காப்பி ஆன பிறகு என்ன பண்ணுவோம்னா, அதாவது உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும் ஃபோனில், அந்த நோட்ஸுக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணுவேன், ஒன்று ஒன்றா பேஸ் பண்ணுவேன். பேஸ் பண்ணி முடிச்சுட்டு அது பார்க்க எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு காட்டலாம். இந்த மாதிரி தான் மொத்தமாக வந்து நிற்கும். அது கூட ஆன்சர் என்ன ஆன்சர், அந்த சம்மு சொல்ல ஒரு சம்மு, அந்த சம்முக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா 105 தான் அதோட ஆன்சர். அந்த ஆன்சர் நான் போடுறது தேங்க்யூ ஸோ மச் கேரண்டா ஃப்ரீ ஃபயர் ஃபார் கிவ் மோர் ஃப்ரீ ரிவார்ட்ஸ். ப்ளீஸ் கேரண்டா கிவ் டைமண்ட் ராயல் வாட்சர்ஸ் அட்லீஸ்ட் எனி ஒன் இன் திஸ் யூஐடி லிஸ்ட், அதாவது இந்த லிஸ்ட்டில் யாராவது ஒரு ஆளுக்காவது கொடுங்க. தே ஆல் ஆர் மை யூடியூப் ஃபேமிலி மெம்பர், ஸோ ப்ளீஸ் கிவ் டு எனி ஒன், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவார்ட் இன் திஸ் லிஸ்ட், நாட் மை எவ்ஐடி, ஒன்லி மை சப்ஸ்கிரைபர் யூஐடி. ஸோ ப்ளீஸ் கிவ், அதாவது 10 டைமண்ட் ஆச்சர் கொடுங்க அப்படின்னு போட்டுட்டு யூஐடி பூரா கீழே கமெண்ட் பண்ணி வச்சிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ லைவ் எப்படியும் எடுத்து அதை மொத்தத்தையும் நான் சொன்ன ஆர்டர் படி எப்படி அடக்கணும்னு, அதை அடுக்கணும்னு, ஸோ அந்த மாதிரி அடுக்கி இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன். மொத்தம் எவ்வளோ தான் கேட்கக்கூடாது, நிறைய யூஐடி இருக்கு, உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக கூட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ யூஐடி இருக்குன்னு, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம்னா போகாது, ஒரு 5.5 செகண்ட் போகும். கிட்டத்தட்ட ஒரு 100 இல்லைனா 200 யூஐடி கிட்ட இருக்கும். கடைசியில் தேங்க்யூ ஐ பிலீவ் யூ, நான் உங்களை நம்பரை நீங்கள் கொடுப்பீங்கன்னு அப்படி சொல்லிட்டு போட்டு விட்டு முடிச்சு விட்டாச்சு. இந்த கமெண்ட்டை நம்ம உங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே போய் கமெண்ட் பண்ணியாச்சா, அது என்ன போஸ்ட்லிங்கிலே இருக்குது, பெண்டிங் ஆயிருமோ அப்படின்னு பார்த்தோம்னா பெண்டிங்லாம் இருக்காது, கமெண்ட் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமெண்ட் சென்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சென்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுவேன். அப்படி கமெண்ட் பண்ணுறப்போ என்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்க மொத்த எல்லாத்தையும் எல்லாருமே சேர்த்து அதிலிருந்து ஒரு 50 பேர் கொடுப்பாங்க. ஒரு வேளை நம்ம கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் கொடுப்பாங்க, பார்க்கலன்னா கொடுக்க மாட்டாங்க. அடுத்த என்ன வரணும்னா, இன்றைக்கி காலையில் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, இதை நான் காலையில் பார்க்கல, நான் கேமே ஓப்பன் பண்ணுறதே கிடையாது, ப்ளே பண்ணுறதும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன். பார்த்தோம்னா நமக்கு அந்த பேக்கு அப்புறம் அந்த பிராங்கா அந்த கத்தி ஒன்று, அது பேர் என்னமோ போட்டிருந்தீங்க மறந்து போச்சு. ஸோ அது ரெண்டையும் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்காக ஒரு ஃபேடல் வீல், அதுக்கு ஒரு 1000 டைமண்டு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. நீங்கள் நல்லா டாப் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை நான் டாப்பே பண்ண மாட்டேன், என்ற ஒரு 1000 டைமண்ட் இருக்குது, நான் யூஸ் பண்ணலாம் இருக்கா, யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து நம்மளுக்கு கோபுரம் வட்டி ரிட்டர்ன் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுனா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வரலாம், அப்படி தான் போட்டிருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் வரலைன்னா கூட அடுத்த மாதம் எண்டிங்குள்ளே கோபுரம் வட்டி ரிட்டர்ன் வந்துடும். அதாவது போய்ட்டு இம்பி, அந்த இம்பி போன பிறகு வரும், இல்லைன்னா இம்பி போய் ஒரு உரம் கழிச்சு வரும். அதனால் இப்போ நிறைய டைமண்ட் வச்சுருக்கவங்க செலவு பண்ணலாம். ஒரு டைமண்ட் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 1000 இருக்குது, 1100 தான் இருக்குது, நான் திருப்பி டாப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். எம்பி வாட்டி வரும், வந்த பிறகு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது உங்கள் இஷ்டம், அதுக்கு மேலே. இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம்னா, நம்ம கிடைச்ச ஒரு ரெடிங் கோடு யார் வின் பண்ணுங்கிற பார்க்கலாம். இவங்க தான் வின் பண்ணாங்க. ரெடிங் கோடு இங்கே இருக்கும்னா ரைட் சைடு கீழே பச்சை கலரில் 1 ரூபாய் 16 ரூபாய் தரும். 16 கரெக்ட் பண்ணி போட்டாலே போதும், இங்கே போகணுங்கிறது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த விட சொல்ல முடியாது, ஏன்னா இவ்வளோ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ முடிச்சுக்கிறேன், இறங்கி ஃபுல்லாக ரொம்ப நிறைய பாய்.